ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பேச போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 நாட்களில் காதலிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தமிழ் டப்பிங் படத்தோட ரிவ்யூ தான். 2021 தெலுங்கில் ரிலீஸ் ஆன 30 ரோஜில் பிரேமஞ்சனம் எலா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் டப்பிங் தான் இந்த படம். 30 நாட்களில் காதலிப்பது எப்படி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட தொடக்கத்தில் வந்து ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சீடர் வந்து கேட்குறாரு, உண்மையான காதல் வந்து இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு, அதுக்கு நான் ஒரு கதை வந்து சொல்கிறேன், அப்போ உனக்கு வந்து நல்லா புரியும் இந்த உலகத்தில் வந்து உண்மையான காதல் இருக்கா இல்லையா அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. 1945 வந்து ரெண்டு காதல் ஜோடிகள் வந்து லவ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சின்சியராக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டில் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க, இவங்களோட காதலும் வந்து கை கூடலை. ஸோ இப்படியே வந்து சில வருஷங்கள் வந்து போயிடுது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு காதல் ஜோடிகளும் வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து மறுஜென்மம் எடுத்து திரும்ப வராங்க. அதாவது அந்த கதை வந்து இப்போ கரண்ட்டில் நடக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆகாது, ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் தான் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எளியும் பொழையுமா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி லைஃப்பில் வந்து சேர்ந்தாங்க, இதுக்கு முன் ஜென்மத்தில் வந்து பிரிஞ்சு போனவங்க இப்போ பார்த்து சேர்ந்தாங்களா இல்லையா, ஸோ இதுக்கடையில் வரக்கூடிய தடங்கல்கள் வந்து என்னென்ன அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படமாக தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்குள்ளே வந்து சில பல ஃபேண்டசிலையும் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்போ பாரு எளியும் போனையுமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சில சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே காமெடியாகவும் ரொம்பவே என்கேஜிங்காகவும் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி காதலிச்சாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட மெயின் கதையாகவே வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் பிளே ஒர்க்கை வந்து நல்லா நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டிகள் காமெடிகள் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மென்ஸுமே அவ்வளோ நீட்டாக சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக அவங்களோட முன்ஜென்மத்து கதையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமாக வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. கட் பண்ணால் இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய அந்த கப்புள்ஸாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி வர்றது போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி வர்றது இந்த மாதிரியான சண்டைகளை வந்து நிறைய படத்தில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆல்ரெடி நிறைய படங்களை வந்து பார்த்து பழக்கப்பட்டது தான். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது மாவீரன் படத்தை வந்து லைட்டாக ஞாபகப்படுத்தும். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்து கதை, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து சேர்ந்தாங்களா இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான். ஸோ அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமாக வந்து இருக்கும், பட் இந்த படம் வந்து பக்காவான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே கதைக்குள்ளே வந்து போகாமல் எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் கதை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே வந்து கொண்டு போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நீட்டாகவே வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூடு விட்டு கூடு போகிறது, இவங்களோட உடம்புக்குள்ளே அவங்க போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நிறைய படங்களை பார்த்தது தான், பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் மிக முக்கியமாக ஹீரோ வந்து தன்னோட தப்பை திருந்தி அழுகக்கூடிய விஷயங்களாகட்டும், அந்த சில இடங்கள் எல்லாமே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இவருக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு அமிர்தா இயரும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டருமே ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க போக பூசாணி கிருஷ்ணமுரளியோட அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்பிங்க்கு வருவோம். இந்த தமிழ் டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு தமிழ் டப்பிங் தான். ஸோ ஒரு நீட்டான ஒரு தமிழ் டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற அளவுக்கு இல்லைன்னாலும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க.
படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து பெருசாக கேட்கும்படியாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், விஷுவல்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து என்ன மாதிரி பண்ண முடியுமோ அதை வந்து நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் போர் அடித்தா ஒரு டைம் வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ ரொம்பவும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரொமான்டிக்கல் காமெடி இந்த மாதிரியான படங்களெல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அதிக பிடிக்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 30 நாட்களில் காதலிப்பது எப்படி, இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யாராச்சும் 30 நாட்களில் வந்து காதலிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. இதே போல் நான் வேறு ஒரு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.